நாடு இறைவாவா. பாடல் எண் 7, பக்கம் எண் 101, பக்கம் எண் 101. நந்தி பாடி நந்தி பாடி காதலி போட்டிடுவோம், செயலுக்கு நந்தி பண் பாடிடுவோம். அலைகளிலே நாங்கள் ஆழம் நோக்கி பயணிக்கும் போது, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எங்களை எப்போதும் தேற்றும் பாசமிகு இறைவா, உமக்கு நன்றிகள் பல. உழைக்கும் எங்களின் உடலையும் உள்ளத்தையும் உமக்கு உரியதாக தினமும் நாங்கள் வைத்திருக்க தேவையான தூண்டுதலை தருகின்ற உமது அன்பிற்காக இறைவா எங்களின் நன்றிகள். உயிர் போகும்போது தன்னை எங்களுக்காக தர துணியும் உண்மையான உறவுள்ள உணர்வு மிக்க நல்ல நண்பர்களை தந்த இறைவா, உண்மையில் என்றும் வாழும் உமது பிள்ளைகள் பாசமிகுந்த நன்றிகள். Thank you.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதயம் எத்தனை முறை காயப்பட்டாலும் மனதுக்கு பிடித்தவரை மறக்காது. காரணம், இதயத்திற்கு நடிக்க தெரியாது, துடிக்க மட்டுமே தெரியும். அன்புக்குரியவர்களே, குடும்ப ஆண்டினை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நம்முடைய ஆலயத்தினுடைய நூற்றாண்டு விழாவையும் நம்முடைய பாதுகாவலர்கள் சகல புனிதர்களுடைய விழாவையும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டக்கூடிய வேளையிலே நம்முடைய நண்பர்களுக்காக ஜபித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் இந்த வழிபாடுகளை தலைமையேற்று ஜபித்து இறை அருளை பெற்று தருவதற்காக இந்த பங்கில் அயராது உழைத்து நம்முடைய வளர்ச்சியிலும் எல்லா விதங்களிலும் நம்முடைய குடும்பங்களோடு ஒன்றிணைந்து நாம் அனைவரும் இறை அருளை நாளும் பொழுதும் பெற்று மகிழ்ந்து இறை விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று உழைத்த நம்முடைய முன்னாள் அருள் தந்தையர்கள், நண்பர் குருக்கள், தோழமை குருக்கள், மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றியினை கூறிக்கொள்கிறோம். குறிப்பாக இன்று இந்த வழிபாட்டை தலைமையேற்று நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக ஜபித்திருக்கின்றவர்கள் அருள் தந்தை டைனீஷியஸ் அவர்கள், புலிக்கரை பங்கு தந்தை, நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் அவர்கள் பல்வேறு வகைகளிலே நம்முடைய ஊருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உதவிகளை தாராளமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நான் இன்று இந்த மறை மாவட்டத்தில் ஒரு குருவாக இருக்கிறேன் என்றால் அது தந்தை டைனீஷியஸ் அவர்களையே பெரிதும் சாரும். என்னுடைய குறிப்பிட்ட நாள் முதல் நான் பல்வேறு வகைகளில் தந்தை அவர்கள் எனக்கு உதவி அளித்திருக்கிறார்கள். அதோடு தந்தையோடு ஓராண்டு காலம் உதவி செய்கின்ற வாய்ப்பு கிடைத்திருந்த வேளையில் அனுபவங்களை பகிர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு எப்பொழுதும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தந்தை அவர்கள் நம்முடைய மண்ணில் உழைத்த காலங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தீட்டி நம்முடைய ஊர் நல்ல அமைதியிலும் வளர்ச்சியிலும் வளர வேண்டும் என்ற வாஞ்சையோடு உழைத்திருக்கின்ற பெருமை தந்தை அவர்களுக்கு உண்டு. எனவே இந்த நாளில் நாம் அழைத்த போது நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கவும் நம்முடைய இந்த நூற்றாண்டு விழா மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ளவும் வர வேண்டும் என்று அழைத்த போது மிகவும் மகிழ்ச்சியோடு தந்தை அவர்கள் இங்கே வந்து நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே பங்கு அருட்பணி பேரவை விழா குழுவினர், பங்கு மக்கள் அத்தனை பேர் சார்பாக மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ராஜ் அவர்கள் இந்நாள் முள்ளூர் துறை பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் ஒரு கோவில், தலைவன் தலைவி தீபங்களாக இருக்க வேண்டும். நல்ல நண்பர்களை கொண்டவர்கள், புதையலை கொண்டவர்கள் இவ்வாறு பல்வேறு கவிதைகளை நமக்கு சொல்லி ஆண்டவருடைய அருளை நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களும் இந்த மண்ணுக்காக உழைத்திருக்கிறவர்கள். மண்ணினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய இறை விசுவாசத்திற்கும் ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய தந்தை அவர்கள். எனவே
தந்தை ராஜ் அவர்களுக்கும், அதோடு நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் அல்காந்தர், இந்நாள் மணக்குடி பங்கு தந்தை, அருள் தந்தை அருளானந்தம், இந்நாள் ஆலஞ்சி பங்கு தந்தை, இவர்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இன்றைய நாள் நம்முடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த போது மகிழ்ச்சியோடு நம்முடைய மத்தியிலே வந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை நெல்சன், நமது ஆயர் இல்லம் திருப்பு முனை இயக்குனர் தந்தை அவர்கள், அருட்தந்தை ரெக்ஸ் கன்னியாகுமரி இணை பங்கு தந்தை அவர்கள், இவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், அருட்தந்தை தார்சிஸ்ராஜ் குருசடி பங்கு தந்தை, அருட்தந்தை சூசை ஆண்டனி ரெய்பூர் மறை மாவட்டம், அருட்தந்தை கிளாட்சன் மீரட் மறை மாவட்டம், அருட்தந்தை ஜஸ்டஸ் எம்எம்ஐ சபையை சார்ந்தவர்கள், அருட்தந்தை சூசை ஆண்டனி பிள்ளைதோப்பு பங்கு தந்தை, இவர்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு, நாம் ஒப்புரவு அருள் சாதனத்திலே ஈடுபட வேண்டும் என்ற உணர்வோடு தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வந்து ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், அருட்தந்தை விக்டர் பாம்பன் விளையாசிசி ஆசிரமம். எனவே பங்கு மக்கள் இதனை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு ஒப்புரவு அருள் சாதனங்களை பங்கெடுக்க வேண்டும் என்றும் தந்தை அவர்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய விழா மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கின்ற விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள். வாசிக்கப்பட்ட விதங்கள், பங்கேற்ற விதங்கள் அத்தனையுமே பாராட்டுவதற்குரியதாக இருக்கிறது. அதோடு கொடுத்திருக்கின்ற காணிக்கை பொருட்கள் ஆலயத்திற்கு பயன் உள்ள விதத்திலே இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வழங்கியிருக்கிறார்கள். எனவே இவ்வாறு பல்வேறு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது விசைப்படகு உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்திற்கு தாராளமாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியினையும் கூறிக்கொள்வதில் கடவுளுடைய அருளும் ஆசிரும் நிரம்ப அவருடைய குடும்பங்களுக்கு கிடைக்கவும், நல்ல உடல் நலத்தை அருளி ஆண்டவர் வழிநடத்தவும் சிறப்பான விதத்திலே ஜபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலி முடிந்தவுடன் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்வானது நடைபெறும். அதைத் தொடர்ந்து இன்னிசை விருந்தும் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் கூறியது போல கழிந்த ஆண்டு இறுதி தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு முதல் 3 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த நம்முடைய பிள்ளைகளை கல்வியில் அவர்கள் உயர்ந்து வளர வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்துவதற்காகவும் பாராட்டுகின்ற விதமாகவும் இவர்களுக்கு பரிசுகள் சனிக்கிழமை வழங்கப்படவிருக்கின்றன. எனவே இந்த மதிப்பெண் நகல்களை பங்கு அலுவலகத்திற்கு ஒப்படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்நாள் வரை நமது சகல புனிதர்கள் மேல்நிலை பள்ளியில் படித்த மாணாக்கர்களுக்கு மட்டுமே இந்த பரிசுகள் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் இந்த ஆண்டிலிருந்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கும் அதோடு வெளியூரிலும் நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள். எனவே அவர்களையும் படிப்பில் ஆர்வத்தை ஊக்கப்படுத்துவதற்கு வேண்டி அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. எனவேதான் அவர்களுடைய மதிப்பெண் நகல்களை பங்கு அலுவலகத்திற்கு நாளைக்குள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாளை தினம் காலை 6:15 குழந்தைகளுக்கு திருமுழுக்கு திருப்பலியை தொடர்ந்து திருமுழுக்கு வழங்கப்படுகின்றன. நாளைய தினம் நம்முடைய விழாவினுடைய 9வது நாள். நாளைய தினம் மாலை சிறப்பு ஆராதனை நடைபெறும். நாளைய தினம் விழாவினை
சிறப்பிக்கக்கூடியவர்கள் நமது ஊர் மீனவர் சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். உங்களுடைய மகிழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு முன்னாள் பங்கு தந்தையர்களை அழைத்து உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆலயம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. எந்தவிதமான அழுக்கோ குறைகளோ இல்லாமல் மிகவும் சுத்தம் செய்யப்பட்டு புத்துளி வீசுகின்ற புதுமையான ஆலயம் போல மிக மிக அழகாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உயரமான அழகான ஒளிமயமான ஆலயத்திலே பலி செலுத்துவதும் வழிபாடு நடத்துவதும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய பங்கேற்பை பார்க்கும் பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஊர் அழகான ஊர், இயற்கையாகவே அழகு நிறைந்த ஊர். ஆனால் இந்த விழா நாட்களிலே அந்த அழகு பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இது அனைத்திற்காக உங்களை பாராட்டுகின்றோம். உங்களுடைய வாழ்வு மலர வேண்டும், இன்னும் அதிகமாக இந்த ஆலயத்தை விட உயரமாக உயர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். மன்றாடுவோமாக. புனிதரின் பேரின்பமாகி இறைவா, எல்லா புனிதர்களும் உம்முடைய மகிமையையும் அன்பின் நிறைவையும் கண்டு உம்மை போற்றுகின்றோ. அவர்கள் நினைவாக இன்று விழா கொண்டாடி திருப்பலியில் அமர்ந்த நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகின்றோ. இன்று அப்புனிதர்களோடு தோழமை கொள்ளும் நாங்கள் இறைவனோடு சங்கமமாகி நிறைவை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இல்லை இறைவன் தந்தை மகன் தூயாபி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நட்பு நிறைவோடு வாழ சென்று மாறுங்கள் திருப்பலியின் நிறைவேறிற்று.
நித்திசையும் பிதாசுதன் பரிஸ்தாவியின் பேராலே ஆமீன்.